செவ்வாய் கிரகம் எந்த இடத்துல இருந்தா நல்லது தெரியும். உங்களுடைய ஜாதகத்துல இந்த 2ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல அல்லது 3, 6, 11ஆம் இடத்துல இதையெல்லாம் பார்க்காம எந்த இடத்துல இருந்தாலும் எம்எல்ஏவா இருக்கலாம், எம்பியா இருக்கலாம், அதை விட முதல் மரியாதை கிடைக்கக்கூடிய முதன்மை பதவியில் இருக்கலாம், அவங்க எல்லாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதிக்க முடியாத செல்வத்தை இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய. வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே பல்வேறு ஆன்மீக தகவலை இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கான ஆன்மீக தகவலை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர் முதல்ல நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். ராஜயோக ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார். ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு பலன்கள் இருக்கு, அதே போல ஒவ்வொரு கிழமைகளுக்குமே ஒவ்வொரு பலன் இருக்கு. குறிப்பா செவ்வாய் கிழமை இல்லைனா செவ்வாய் திசை, செவ்வாய் ஓரை, இது மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ஒரு சிலர் புதுசான காரியங்களை தொடங்க மாட்டேன், புதுசா ட்ரெஸ் உடுத்த மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதே போல ஒரு குறிப்பிட்ட ஜாதகருக்கு செவ்வாய் இந்த இடத்துல இருந்தா தோஷம் இருக்குன்ற மாதிரி கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. செவ்வாய் கிரகம் எந்த இடத்துல இருந்தா நல்லது தரும் சார்? பொதுவாக செவ்வாய் கிரகம் வந்து பாவ கிரகம் அப்படிங்கிற வரிசையில் சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது. செவ்வாய் கிரகம் மட்டுமல்ல, செவ்வாயாக இருந்தாலும் சரி, சனி பகவானாக இருந்தாலும் சரி, ராகு பகவானாக இருந்தாலும் சரி, கேது பகவானாக இருந்தாலும் சரி, அல்லது தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான கிரகங்கள் எல்லாம் பாவர்கள் அப்படிங்கிற விஷயத்த சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதாவது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா கெட்ட கிரகம்னு சொல்லலாம். இந்த கெட்ட கிரகங்கள் யார் ஒருவர் ஜாதகத்தில் கெட்ட இடத்துல இருக்கிறாரோ, அதாவது இப்போ பாவ கிரகம்னு சொன்னோம் இல்லையா, இந்த பாவ கிரகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட கிரகங்கள்னு சொல்கிறோம். அந்த கெட்ட கிரகங்கள் கெட்ட இடத்துல இருக்கோன்னு சொல்கிறோம், சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்போ கெட்ட இடம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு ஜாதகத்தில் 3, 6, 11 இந்த ஸ்தானங்கள் வந்து கெட்ட இடம் பார்த்துட்ருக்குது. இன்னும் அதிகமாக சொல்லப்படும் அப்படின்னா 3, 6, 8, 11 இந்த 4 ஸ்தானங்களுமே எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் அது அசுப ஸ்தானமாக கெட்ட ஸ்தானமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் இந்த கெட்ட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள், உதாரணமாக செவ்வாய் பகவான் வந்து யார் ஒருவர் ஜாதகத்தில் 3, 6, 11 ஸ்தானங்கள் இருக்கிறாரோ, அப்படி இருக்கும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய ராஜயோகம் கிடைச்சிருது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான இயல்பான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்குது. செவ்வாய் கிரகம் பாவ கிரகமாகவே இருந்தால் கூட இந்த 3, 6, 11 இருக்கும் பொழுது அந்த பாவத்தையும் மீறி சோகத்தையும் மீறி மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை இதே செவ்வாய் பகவானுக்கு கிடைச்சிருது அப்படிங்கிறது யதார்த்தம் வந்துட்டு இருக்குது. இதே செவ்வாய் பகவான் வந்து ஒரு ஜாதகத்துல 4, அதாவது 2, 4, 7, 8, 12 ஸ்தானங்கள் இருந்ததுன்னா அந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இந்த மாதிரி செவ்வாய் பகவான் பாவ கிரகமாக இருந்து இந்த இடங்கள் இருக்கும் பொழுது திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது எல்லா நேரங்களும் அப்படிங்கிறத விட முக்கியமாக குறிப்பாக முதன்மையாக திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு கொடுக்குது. இருமணம் இணைந்து திருமணம் அப்படிங்கிற அந்த புனித தன்மையில மறுமணம் அப்படிங்கிற விஷயத்தை எட்டி பார்க்க வைக்குது அப்படிங்கிற விஷயத்தான் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு ஆதாரபூர்வமா எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஓகே சார், சப்போஸ் அது மாதிரியான இடங்கள்ல செவ்வாய் கிரகம் இருக்குன்னா அவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணிக்கலாம், அதுக்கு என்ன நிவர்த்திகள் இருக்கு சார்? பொதுவாகவே இந்த மாதிரியான பாவ கிரகங்கள் பாவஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருந்தாலும் இந்த கிரகங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது நீங்க வந்து 1000 கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பரிகாரம் பண்றதை விட பொதுவாகவே இந்த செவ்வாய் பகவான், அதாவது மங்களகாரகன், பூமிகாரகன், சகோதரகாரகன் என்று வர்ணிக்கப்படுகிற சாஸ்திரத்தால் பூஜிக்கப்படுகிற மிகப்பெரிய மங்களகாரகன் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்திருந்தது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இந்த 2ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல அல்லது 3, 6, 11ஆம் இடத்துல இதையெல்லாம் பார்க்காம எந்த இடத்துல இருந்தாலும் சந்திர பகவானோடு சேர்ந்திருந்தது அப்படின்னா
சந்திர மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகமும், அதே சமயத்தில் செவ்வாய் மங்கள யோகம் அப்படிங்கிற யோகமும் கிடைச்சிருது. இந்த யோகம் இருந்தது அப்படின்னா பெண்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கிறது. ஏன், ஒரு சில பேர் எதுக்குமே உதவாமல் ஒன்றுக்குமே ஆகாமல் இருந்தால் கூட திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வசதியான இடத்துல வந்து திருமணம் அமைஞ்சு அந்த பெண் மூலமாக அகண்ட சாம்ராஜ்யம் கிடச்சி அதில் சொந்த வீடு ஆடம்பரமான வாகனத்தில் சொகுசான வாழ்க்கை வாழக்கூடிய நிறைய மாப்பிள்ளைகளை இந்த கலிகாலத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த செவ்வாய் பகவான் சந்திரமங்கல யோகத்தோடு அல்லது செவ்வாய் மங்கள யோகத்தோடு இருக்கும் பொழுது நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யாருமே மறந்துட வேண்டாம். ஒன்று, அதே மாதிரி இதே செவ்வாய் பகவான் குரு பகவானோடு சேர்ந்தது அப்படின்னா, அதாவது மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் வந்து மன்னவன் பொன்னவன் புத்திரகாரகன் தனகாரகன் என்று வர்ணிக்கப்படுகிற குரு பகவானோடு சேர்ந்திருந்தது அப்படின்னா குரு மங்கள யோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய யோகம் கிடைச்சிருது. இந்த குரு மங்கள யோகம் இருந்தது அப்படின்னா, செவ்வாய் மங்கள யோகம் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாதகமாகவே நடக்கக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கும். ஊர் உலகமெல்லாம் நோய் வந்தால் கூட உங்களுக்கு தாய் காப்பாற்றுற மாதிரி இந்த செவ்வாய் கிரகம் காப்பாத்துது, குரு பகவானும் காப்பாத்துது. சாதாரணமாகவே ஜாதம் பார்க்க போனோம் அப்படின்னா, ஜாதகத்தில் கத்துக்குட்டியாக உள்ளவங்க கூட குரு பார்க்க கோடி நன்மைன்னு அந்த குரு மட்டும் ஒத்தக்கணில் பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாலுமே குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது எப்போ வரும்னா, இந்த செவ்வாய் பகவானோடு சேர்ந்து குரு பார்த்தது அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துட்டு இருக்கிறாரு. அதே குரு சந்திர பகவானோடு சேர்ந்து குரு சந்திர யோகத்தோடு பார்த்தார் அப்படின்னா அந்த குரு பார்க்க கோடி நன்மைங்கிற விஷயம் வந்துட்டு இருக்குது. இதே குரு பகவான் யார் ஒருவர் ஜாதகத்தில் கடகராசியில் உச்சம் பெற்றிருந்து அந்த ஜாதகருக்கு வந்து குரு பகவான் பார்வை செய்கிறாரோ அவர்களுக்கு அச்சம் இல்லை, கோடிகள் கோடிக்கணக்கான நன்மைகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது குதூகலமான உண்மை இருந்துட்டு இருக்குது. இதே குரு பகவான் வந்து இந்த செவ்வாய் சந்திரன் அப்படிங்கிறத விட பொதுவாகவே சனி பகவானோடு சேர்ந்தால் கூட மிகப்பெரிய நன்மையான விஷயங்களை கொடுத்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையா இருந்துட்டு இருக்குது. ஆனால் இதே குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் மகர ராசியில் இருந்து எந்த இடத்த பார்த்தாலும் அந்த இடத்துக்கு நன்மை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு உண்மையை இந்த நிகழ்ச்சியில் மென்மையாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி இருக்கும் பொழுது இதே செவ்வாய் பகவான் யார் ஒருவர் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் மகர ராசியில் இருக்கிறாரோ, மகர செவ்வாய்க்கு நிகர செவ்வாய் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுத்துருவாரு. தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய வல்லமையை கொடுத்துருவாரு. வாய்ப்பேச்சிலேயே வருமானங்களையும் உட்கார்ந்த இடத்துலேயே வெகுமானங்களையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துருவாரு. ஊர்லேயே ஒருவர் வந்து அரசில் வந்து எம்எல்ஏவாக இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம், அதை விட முதல் மரியாதை கிடைக்கக்கூடிய முதன்மை பதவியில் இருக்கலாம். அவங்க எல்லாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதிக்க முடியாத செல்வத்தை இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய மகர ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஜாதகர் உட்கார்ந்த இடத்துலேயே அந்த எம்எல்ஏ எம்பியை விட மிகப்பெரிய பதவிகளையும் மிகப்பெரிய வருமானங்களையும் மிகப்பெரிய வெகுமானங்களையும் தன்னுடைய பேச்சுக்கள் மூலமாகவே சம்பாதிப்பார் அப்படிங்கிறது சாஸ்திர உண்மை. ஓகே, செவ்வாய் கிரகம் இந்த ஒரு கிரகத்தை பற்றி நிறைய தகவல் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் பகிர்ந்துருக்கீங்க சார், ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருந்துச்சு சார், நன்றி. பொதுவாகவே செவ்வாய் கிரகம் அப்படின்ற கிரகத்தை பார்த்து எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் இருக்கும், எப்படிப்பட்ட கிரகமாக இருக்குமோ, நமக்கு என்ன மாதிரியான தோஷங்கள் இருக்குமோ. அப்படி இல்லாமல் செவ்வாய் யாரோட இணைஞ்சிருக்கும் போது என்ன மாதிரியான பலன்கள் தரும், எந்த இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் தரும்ன்றத இன்றைக்கி நிகழ்ச்சி மூலிமா நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேற ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது கிருத்திகா. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனசால யாது கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.